வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஹார்ட் ஒர்க் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3, அது தேர்ட் சம் பார்க்கலாம். சுப்பு தனது மாத வருமானத்தில் 1/3 வீட்டு வாடகைக்காகவும், 2/5 உணவிற்காகவும் மற்றும் 1/10 வழக்கமான மாத தேவைகளுக்காகவும் செலவிடுகிறார் எனில், பிற செலவுகளுக்காக அவரிடம் மீதமுள்ள வருமானத்தின் பின்ன பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து மாத வருமானத்தில் 1/3 வீட்டு வாடகைக்கும், 2/5 உணவிற்கும், 1/10 வழக்கமான மாத செலவுக்கும். இந்த கொஸ்டின் என்னன்னா, பிற செலவுகளுக்காக அவரிடம் மீதமுள்ள வருமானத்தை தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல அவர் எவ்வளோ செலவு செய்கிறாரு அதெல்லாம் வந்து கண்டுபிடிப்போம். 1/3 + 1/10 = 2/5. இதுக்கு எல்சியம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 30 கிடைக்குமா? 30னா இங்கே வந்து 3 கேன்சல் ஆயிடுச்சுனா அப்போ 10 வரும், இங்கே 3 வரும், இங்கே 6 வரும், ஆல்ரெடி மேலே 2 இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 12 கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 15 × 25 / 30, இதை கேன்சல் பண்ணோம்னா 5 × 25 = 25 / 6 = 30, 5/6. நம்ம ஆல்ரெடி வந்து படிக்கிறவங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த நேரம் வேலை அந்த அந்த சம்மந்தமான சம்ஸில் வந்து அந்த ரிலேட்டடான சம்ஸில் மீதமுள்ள அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னாவே, 1லேருந்து மொத்த வேலை வந்து 1 வேலை இருக்குது, அதில் மீதமுள்ள வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி 1 - 5/6, அந்த ஒரு வேலை மீதமுள்ள வேலை என்ன இருக்குது, ஒரு வேலை இருக்குது, அந்த ஒரு வேலையிலேருந்து இவ்வளோ பங்கு நம்ம வந்து இப்போ கழிக்கணும். கழித்தோம்னா 6 - 5, எல்சியம் எடுத்தோம்னா இது கிடைக்கும், 1/6. அப்போ கிடைக்கும் பின்னப்பகுதி இதுதான் மீதமுள்ள வருமானம், இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த மீதமுள்ளனாவே 1 - இங்கே கழிச்சிருக்க வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணணும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் கான்செப்ட். ஒரு தொகுதியில் 19/25 வாக்காளர்கள் ஏ என்ற வேட்பாளருக்கும், 7/50 வாக்காளர்கள் பி என்ற வேட்பாளர்களுக்கும் வாக்களித்தனர் எனில், மற்றவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களின் விகிதமுறி எண்ணை காண்க. இதுவும் அதே கான்செப்ட் தான், மீதமுள்ள இது வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வாக்களிக்கிறாங்க, அப்போ மிச்சம் மீதி இருக்கிறவங்களுக்கு மீதமுள்ள வேலைன்ற மாதிரி மீதமுள்ள வாக்காளர்களுக்குன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், மற்ற வாக்காளர்களுக்குன்னு. அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க வாக்களித்தவர்கள் அந்த பங்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். 19/25 + 7/50. இப்போ நம்ம இங்கே எல்சியம் எடுத்தோம்னா நம்மளுக்கு எல்சியம் வந்து 50, இங்கே 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 38 + 7. இப்போ 38/7 கிடைக்குதா? இது 38 இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னா 45/50 கிடைக்கும். 5 கேன்சல் பண்ணால் 9 × 45 = 10, அப்போ 9/10 வரும். அப்போ நம்ம வந்து இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், மற்றவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களின் மற்றவர்களுக்குனா மீதமுள்ள, இங்கேயும் வாக்களித்தது தான், இங்கேயும் வாக்களித்ததை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் மற்றவங்களுக்கு எவ்வளோ வாக்களிச்சிருக்காங்க இந்த சம்மில் பாருங்கள், அதே மாதிரி தான் இவ்வளோ பங்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்னா பிற செலவுகளுக்காக மீதமுள்ள வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின் தான், வார்த்தைகள் தான் வேறு வேறு. அப்போ அதை நம்ம 1 - மீதம் எவ்வளோ வாக்களிச்சிருக்காங்க, 1 - 9/10, இப்போலேருந்து இதை கழிச்சோம்னா 1/10, இதுதான் நமக்கான ஆன்சர். ஒரு பெட்டியில் உள்ள 3/4 வந்து 5th சம் பார்க்கலாம். ஒரு பெட்டியில் உள்ள 3/4 ஆப்பிள்களின் எடையானது 3 kg 225 g எனில், முழு பெட்டியிலும் ஆப்பிள்கள் இருப்பின் அதன் எடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, முதல்ல இங்கே கிலோகிராம் கிராமில் கொடுத்துருக்காங்க, 1 மொத்தத்தையும் கிலோகிராமாக மாற்றிக்கணும் இல்லைன்னா கிராமாக மாற்றிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து கிராமாக மாற்றிக்கலாமா? 3 kg 225 g, 1 kg = 1000 g தெரியும். இப்போ அதை பண்ணோம்னா இது 3000 g ஆகிடும், இது 225 g ஆகிடும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 3000 - 225 g ஆகிடும்.
அப்போ மொத்தமாக இது வந்து இதுக்கு பதிலாக என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு, 3225 கிராமில் கிடச்சிருக்கு. ஒரு பெட்டியில் 3/4 பங்கு ஆப்பிள்களின் எடை, 3/4 பங்கு ஆப்பிள்களின் எடை 3225 கிராம். இங்க வந்து முழு பெட்டியிலையும் 4/3 பங்கு தான் இது. அப்போ நம்ம மொத்தமாக ஃபுல் பங்கு கண்டுபிடிக்கணும். அப்போது இதை வந்து டிவைடரில் எடுத்து போயிட்டோம்னா 1 பங்கு ஆப்பிளோட எடை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கான வர ஆன்சராக இருக்கும். 3/3 கிடைக்கும். 3/4 இன்சைட் வந்துச்சுன்னா 4/3. இதை கேன்சல் பண்ணோம்னா 3/3 0 சேர்த்துக்கலாம், ஏன்னா இங்கே 0 வரும். 7/3 21 மீதி 1, 5/3 15. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 5/4 20 0 மீதி 2, 7/4 28 30, 1/4 4300 கிடைக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 4300 கிராம் கிடைக்குது. இது அப்போ இது எத்தனை கிலோவாக இருக்கும், 4 கிலோ கிராம் 300 கிராமாக இருக்கும். ஏன்னா இது எப்படி எழுதலாம், 4000 + 300 எழுதலாம். இப்போ இந்த 1000 கிலோகிராம் 1000 கிராம் ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ, 1 kg. அப்போ இது வந்து 4 kg 300 கிராம்ஸ் இருக்கும். இதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ அடுத்தது 6th sum பார்க்கலாம். மங்களம் 3/4/5 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு தண்ணீர் குழுவையும் அதே போன்று 2/3 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட மற்றொரு குழுவையும் வாங்குகிறார் எனில் பெரிய குழுவையின் கொள்ளளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி மாடல் சம்ஸில் சின்னதாக ஒரே ஒரு ட்ரிக் இருக்கும். மடங்குன்னு கொடுத்தா வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன்லேயும், பங்குன்னு கொடுத்தா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பங்குன்னு அந்த மாதிரி வந்தால் அது அடிஷன்லேயும் வரும். இது வந்து சிலருக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணலாம், அவங்களுக்காக தான் நான் இது சொல்கிறேன். மடங்குன்னு கொடுத்தா மல்டிப்ளிகேஷன்லேயும், பங்குன்னு கொடுத்தா நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது அது லிட்டராக இருக்கா என்ன இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க, லிட்டரா மீட்ரா அதெல்லாம் முக்கியம் இல்லை, பங்கு மடங்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மடங்குனாவே நம்மளுக்கு என்ன, மல்டிப்ளிகேஷன் தான். மங்களம் வந்து 3/4/5 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு தண்ணீர் குடுவையும் அதே போன்று 2/3 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட மற்றொரு குடுவையும் வாங்கிறார் எனில் பெரிய குடுவையின் கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு சின்னதாக இங்கே வந்து சப்போஸ் 3 லிட்டருன்னு வச்சுக்கோங்க, 3 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணி ஜக் இருக்குது. அதே மாதிரி அதே போன்று அந்த ஜக்கு மாதிரி 2.5 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட மற்றொரு குடுவையும் வாங்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் அந்த பெரிய குடுவையும், இதை விட இது 2.5 மடங்கு பெருசாக இருக்குன்னா, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் பெரிய குடுவையோட கொள்ளளவு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை வந்து கலப்பு பின்னமாக இருக்குது, பின்னத்தில் மாற்றிக்கலாம். 5/3 15 15 4 19 5 3/2 7 8 8/9 கிடைக்கும். இப்போ இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 3/2 7 8 8/3 இருக்கும். இப்போ இதை மல்டிப்ளிகேட் பண்ணிக்கலாமா, 8/9 72 2 மீதி 7, 1/8 8 7 152/15 கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம அடிக்கலாம், கேன்சல் பண்ணோம்னா 1/15 15 இங்கே 2 0 ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும், 2/15. இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். இதுதான் வந்து பெரிய குடுவையின் கொள்ளளவு. ஆனால் வந்து புக் ஆன்சர் புக் பேக்கில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/5 தப்பாக கொடுத்துருப்பாங்க. இங்கே 15 பிரிண்டிங் மிஸ்டேக்கில் 1 வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது இன்னும் நம்ம சால்வ் பண்ணோம்னா 10.13 கிடைக்கும், 13 லிட்டர்ஸ். ஒரு சமையல் குறிப்பில் ஒவ்வொரு
ஒன்றரை கோப்பை அரிசிக்கு 2 3/4 கோப்பைகள் தண்ணீர் தேவைப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது எனில் அரிசி மற்றும் தண்ணீருக்கு இடையேயான விகிதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ 1:1:2:2:3:4 ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். முதல்ல இதை வந்து பின்னமாக மாற்றிக்கலாம். 1:3:2:4:8:9:10:11 இப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன பண்ணலாம், நாலால் மல்டிப்ளை பண்ணலாம் ரெண்டு சைடும். நாலால் மல்டிப்ளை பண்ணோம்னா 4:3:2:11. இப்போ 4 கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்போது பின்னமாக இருக்கிறத முழு எண்ணாக மாற்றிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. 6:11 இதுதான் வந்து நமக்கான ரேஷியோ. அடுத்து இரவி 25:8 மற்றும் 8 இரவி 25:8 மற்றும் 16:15 ஆகிய எண்களை பெருக்கி 400/120 பெறுகிறான். இரவி என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. 25/8 × 16/15 = 400/120 கிடைக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இதன் எளிய வடிவம், இது எளிய வடிவம்னா இதை கேன்சல் பண்ணுற எளிய வடிவமானது 10/3 என்று இரவியும் 3:1:3 ஒரு பங்குன்னு சொல்கிறாங்க என்று சந்துருவும் கூறுகிறான். இதில் யார் கூறுவது சரி அல்லது ரெண்டு பேரும் சரியாக சொல்கிறாங்களான்னு கேட்குறாங்க. இப்போது இதோட எளிய வடிவம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எளிய வடிவம்னா அதை எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுதோ, இதை 4 அடித்தோம்னா 10/3. அப்போது இரவி சொல்கிறது கரெக்டு, சந்துரு வந்து இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் வரும்னு சொல்கிறாங்க. இதை 3:3:9 மிச்சம் 1 3:1:3 அப்போ இதுவும் கரெக்டு, சந்துரு கூறுவதும் சரி இரவி கூறுவதும், அப்போ ரெண்டு பேருமே கூறுவது சரி. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மளை வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம், இதுவும் கொடுப்பாங்க, இதுவும் யார் கூறினது சரி இரவி சந்துரு இல்லை ரெண்டு பேரும் சரின்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இதில் கொஞ்சம் ட்ரிக் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இந்த நம்பர் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க மல்டிப்ளிகேஷன் இது வந்திருக்காது, இந்த வேல்யூ வந்திருக்காது, எதுவும் இல்லைன்னு கூட கொடுத்துருக்கலாம். அதனால் அதை பார்த்து எக்ஸாமில் அது தப்பு பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரிக்காக கேட்கணும்னா எப்பயுமே புக்கில் ஏதாவது சம் இருந்தால் அப்படியே தான் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் கேட்குறாங்க. டஃப்பாக எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான், நம்ம நிறைய தப்பு பண்ணுறது சிம்பிளான சம்ஸில் தான். ஒரு மின்கம்பியின் நீளமானது 4/5 மீட்டராக உள்ளது. ஏதோ ஒரு கம்பியோட நீளம் வந்து 4/5 மீட்டர் உள்ளது, அதனை 8 சம பகுதிகளாக வெட்டினா, 8 சம பகுதிகளாக வெட்டினா ஒவ்வொரு பகுதியும் எவ்வளவு நீளம் இருக்கும். 8 சம பகுதியாக வெட்டினாங்கன்னா அப்போ பீஸ் பீஸாக வெட்டுறாங்க, இப்போ பீஸ் பீஸாக வெட்டினா அதை வகுத்தா தான், அப்போது 8/4/5 இருக்கும். 8×5/4 இது ரெண்டு, இது கேன்சல் பண்ணால் 2. அப்போ ஒவ்வொரு பகுதியும் எவ்வளோ நீளம் இருக்கும், 10 மீட்டர் நீளம் இருக்கும். இதுதான் நமக்கான ஆன்சர். ஒரு அறையின் பரப்பளவு 153/10 சதுர மீட்டர் மற்றும் அதன் அகலம் 2/11/20 மீட்டர் எனில் அதன் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நீளம் தெரியாது, அகலம் 2/11/20 கொடுத்துருக்காங்க, பரப்பளவு 153/10 சதுர மீட்டர். இப்போ L×, இதை பின்னமாக மாற்றணும்னா 22/40 51/20 = 153/10. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 53 51 3 3 5 3 15 அப்போ 3 வரும். இது கேன்சல் பண்ணோம்னா 2 ஆகும். இது இந்த சைட் போச்சுன்னா L = 6 மீட்டர். இதுதான் நமக்கான ஆன்சர். உங்களுக்கு இந்த ஆன்சரில் டவுட்டாக இருந்ததுன்னா கிராஸ் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 6 கூட இந்த பின்னத்தை வந்து பெருக்கி பாருங்கள். இதை பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 51/20. இது கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது, இது 3 ஆகிடும், இது 10 ஆகிடும். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 153/10. அப்போ இது கிடச்சிச்சா, அப்போது நம்மளுக்கு சரியான ஆன்சர் L வந்து 6 மீட்டர் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.